ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு ஓவியம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற காணொளி செல்லப்பிராணிகள் வளர்க்கறதில் நாய்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வளர்க்கிறது பூனைகள் தான் அந்த பூனைகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்வதேச விலங்குகள் வாரியம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி பூனைகள் தினமாக அறிவித்துள்ளது இந்த பூனைகள் தினத்தை இரண்டாயிரத்தி இரண்டு முதல் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பூனைகளை பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடச்சிட்டே இருக்கும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் பூனைகளினுடைய இதய துடிப்பு மனிதர்களது இதய துடிப்பை விட வேகமாக துடிக்குமா அதாவது ஒரு நிமிடத்திற்கு நூற்றி பத்துலேருந்து நூற்றி நாற்பது வரை துடிக்குமா நாய்களால் பத்து வகையான ஒளியை மட்டுமே எழுப்ப முடியுமாம் ஆனால் பூனைகளால் கிட்டத்தட்ட நூறு வகையான ஒளிகளை எழுப்புமாம் மனிதர்களது கைரேகை மாறி மாறி இருப்பது போல பூனையின் மூக்கு தடங்களும் தனித்தனியான வடிவத்தில் இருக்குமாம் பொதுவாக பெண் பூனைகளை ராணி அல்லது மோழி என்றும் அழைப்பார்களாம் அது மட்டுமல்லாமல் பூனைகளுக்கு உணர்ச்சிகள் அதிகம் இருக்கும் ஆதலால் எளிதாக அதிர்வுகளை கண்டுபிடித்து விட முடியுமாம் பூகம்பம் நிலநடுக்கம் போன்றவற்றை பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே பூனைகள் கண்டுபிடித்து விடுமாம் ஆண்டுதோறும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பூனைகள் உணவிற்காக மட்டுமே கொல்லப்படுகின்றன பூனைகளால் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்ய முடியுமாம் பூனைகள் தன் வாழ்நாளில் எழுபது சதவீதத்தை தூக்கத்திலேயே கழித்து விடுகின்றன ஒரு பூனை சராசரியாக எட்டு முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன பூனைகளை பற்றிய இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்